गुड मॉर्निंग फ्रेंड्स वेलकम टू उदयगिरी स्टडी सेंटर वीडियो नम्बर पाक पोना टीएनपीएससी ग्रूप टू मेन्स नमुक पेपर वन मॉडल क्वेश्चन पेपर अंड सिलेबस न्यूव नमुक अप्डेट पड़ा अंत मॉडल क्वेश्चन पेपर क्वेश्चन के नम्बर आंसर पाकपो अंत सीरीज पाकपो आलरे वो बेसिक ग्रामर्स के पाता इनकी वो पड़पा इंग्लिश टू तमिल ट्रांसलेशन पाकपो ओके சரி ஓகே வாங்க இப்படி எப்படி அப்ரோச் பண்றது அது எப்படி ஆன்சர் பண்ணலாம்ன்றத டீடைலா பார்க்கலாம் ஓகேங்களா இது ஒரு மாடலா வச்சுக்கலாம் இதுக்கு அப்புறம் நீங்க அத பாத்துக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா நம்ம இந்த டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்கு ஒரு ஒரு வேர்டா வந்து டிரான்ஸ்லேட் பண்ண கூடாது ஒரு ஒரு சென்டென்ஸா எடுத்துக்கணும் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்கனா அந்த ஒரு விஷயத்தை பத்தி ஃபுல்லா படிச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் டிரான்ஸ்லேட் பண்ணனும் ஓகேங்களா அப்புறம் அந்த என்ன என்ன எஸ்ஏவோ அதுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும் ஓகேங்களா அது மைய கருத்து எடுத்து ஒரு தலைப்பு கொடுத்துறணும் சரி ஓகேங்களா சரி வாங்க இப்போ எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க இது இங்கிலீஷ் டு தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் क्वेश्चन எப்படின்னா தி இயர்லியஸ்ட் சிவிலைசேஷன் டெவலப்ட் बिटवीन 4000 அண்ட் 3000 BCE ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இதான் தி இயர்லியஸ்ட் சிவிலைசேஷன் டெவலப்ட் बिटवीन 4000 அண்ட் 3000 BCE னா என்னன்னா ஆரம்ப கால சிவிலைசேஷன் இல்ல பழங்கால சிவிலைசேஷன் நாகரிகம் சிவிலைசேஷன்னா நாகரிகம் இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு சிலபஸ் வைஸ் என்னென்ன என்னென்ன இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்கள் டக்குன் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் சரி ஓகேங்களா ஓகே அந்த டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாதவங்க கீழே பிளேயர்லிஸ்ட்டை ட்ரான்ஸ்லேஷன்ற பிளேயர்லிஸ்ட்டில் அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சிலபஸ் ஓரியண்டாக எந்தெந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை படித்தா தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதை படிச்சுக்கோங்க இங்க பாருங்க தி இயர்லியஸ்ட் சிவிலைசேஷன் டெவலப்ட் बिटवीन 4000 அண்ட் 3000 BCE when the rise of agriculture and the trade allowed உங்க when the rise of agriculture and the trade allowed people to have surplus food and economic stability many people no longer had to practice farming allowing a diverse array of profession and interest to flourish in the relatively confined area ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக படிக்க தேவையில்ல ஒரு பேராவை படிச்சுக்கோங்க இப்போ அதுக்குள்ளே எத்தனை சப் கிளாஸாக பிரிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம ட்ரான்ஸ்லேஷன் போகலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு படிக்கிறப்பே தெரிஞ்சு இந்த ஃபஸ்ட் லைன் வந்து தனியாக தொங்கிட்டு இருக்கு அப்போ அதை ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்து வர பேராகிராஃப்லாம் ஒரே விஷயத்தை பற்றி சொல்லுது என்னென்னா நமக்கு விவசாயமும் வர்த்தகமும் அதிகரித்ததால் நிறைய பேர் வந்து விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்க தேவையில்லை ஏன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அதனால் விவசாயத்துக்கு அதிகமான ஆட்கள் தேவைப்படலை அவங்களோட செல்வ செழிப்பாக இருந்ததால் மக்களுக்கு வந்து அவங்களுக்கு உணவு தேவைக்காக மட்டுமே அவங்க உழைக்காமல் மற்றதுக்கும் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் போச்சு மற்ற தொழில்கள்லையும் கலைகள்லையும் ஆர்வத்தை திருப்பினாங்க ஓகேங்களா அதுதான் அந்த இந்த ஃபர்ஸ்ட் பேரால் சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணோன்னா த இயர்லியஸ்ட் சிவிலைசேஷன் டெவலப்ட் பிட்வீன் 4000 அண்ட் 3000 BCEனா என்னென்னா ஆரம்ப கால சிவிலைசேஷன் ஆரம்ப கால நாகரிகம் கிமு 4000 முதல் இங்கே வந்து தமிழில் சொல்கிறக்குள்ள கிமு கீப்புன்னு சொல்லுவோம் ஓகேங்களா BCEனா கிமு கிபின்னா ஏடி ஓகேங்களா அன்னோ டொமினின் அதெல்லாம் வரும் ஓகே அதை பார்த்துக்கோங்க அப்போ என்னென்னா ஆரம்ப கால நாகரிகம் கிமு 4000 முதல் 3000 இடைப்பட்ட காலத்தில் நன்றாக வளர்ச்சி அடைந்தது ஓகேங்களா இயர்லி சிவிலைசேஷன் டெவலப்ட் பிட்வீன் அப்போ எந்த பிற நல்லா வளர்ந்துச்சுன்னா 4000 3000 வரலும் அதுதான் இங்கே சொல்கிறாங்க ஆரம்ப கால நாகரிகங்கள் கிமு 4000 முதல் கிமு 3000 இடைப்பட்ட காலத்தில் நன்றாக வளர்ச்சி அடைந்தன ஓகேங்களா ஓகே அடுத்து என்ன பாயிண்ட்டு வென் த ரைஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேட் அலோடு பீப்புள் ரைஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேட் ஓகேங்களா விவசாயம் அக்ரிகல்ச்சர்னா விவசாயம் ட்ரேடுன்றது நமக்கு வர்த்தகம் இது போல் சின்ன சின்ன வார்த்தைலாம் உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா அப்போ தான் நமக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியும் இல்லை அங்கே வந்து ஸ்ட்ரக் ஆகிடும் அதுக்கு நீங்கள் அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த லிஸ்ட் எடுத்து நீங்கள் படிச்சுக்கோங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ செகண்ட் பார்ட் பார்ப்போம் வென் த ரைஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேட் அலோடு பீப்புள் டு ஹாவ் சர்ப்ளஸ் ஃபுட் அண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி மெனி பீப்புள் நோ லாங்கர் ஹேட் டு ப்ராக்டிஸ் ஃபார்மிங் அலோவிங் அ டைவர்ஸ் அரே ஆஃப் ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட் டு ஃப்ளரிஷ் இன் த ரிலேட்டிவ் கன்ஃபைன்ட் ஏரியா என்ன சொல்கிறாங்கன்னா அக்ரிகல்ச்சர் விவசாயமும் வர்த்தகமும் நல்ல அளவில் இருந்ததால் நமக்கு தேவைக்கு அதிகமான சாப்பாடு பொருட்கள் சர்ப்ளஸ் ஃபுட் கிடைச்சிது அண்ட் வந்து பொருளாதாரத்தையும் நம்ம ஓரளவுக்கு மேன்மை அடைஞ்சிருந்தோம் ஓகேங்களா அதனால் என்ன ஆச்சுன்னா மெனி பீப்புள் நோ லாங்கர் ஹேட் டு ப்ராக்டிஸ் ஃபார்மிங் அப்போ அதனால் நம்ம போய் இந்த விவசாயம் பண்ணாதான் விவசாயம்னு சொல்லலை ஃபுட் கிராப்புக்காக ஓடணுன்றது கிடையாது ஏன்னா ஃபுட்டு கிடைக்குது ஒரு அளவுக்கு நல்ல டீசெண்டான வாழ்க்கை இருக்குது ஓகேங்களா பண செல்வ செழிப்பு இருக்குது அப்போ அதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த அதை விட்டுட்டு மற்றதையும் யோசிக்க ஆரம்பித்தாங்க ஓகேங்களா மற்ற கலைகள் வெவ்வேறு தொழில்கள் வேறு என்ன பண்ணலாம் அது போலலாம் யோசித்து அது மாதிரி மாறிக்கிட்டாங்க ஓகேங்களா
அவங்க மாறுறதுக்கான ரீசன் என்னன்னா அவங்களுக்கு அந்த தேவை இல்லை. ஓகேங்களா, ஒருத்தவங்க இப்போ சாப்பாடுக்கே பிரச்சனைனா அவங்க உட்காந்து வேற எதுவும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ எப்படின்னா நான் போய் வேர்ல்டு டூர் போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன், ஓகேங்களா, அந்த சாகசம் பண்ண போறேன், வேர்ல்டு டூர் பண்ண போறேன், அதை போறலாம் சொல்ல மாட்டாங்க. முதல்ல சாப்பா வீட்டு தேவைக்கான சாப்பாட்டுக்கு தான் சம்பாதிக்க பார்ப்பான். அது மாதிரி தான் இப்போ அந்த வீட்டு தேவைக்கான சாப்பாடெலாம் அவங்களுக்கு கிடச்சிருச்சு, மற்ற கொஞ்சம் செல்வ செழிப்பு வந்துருச்சு. அப்புறம் அதனால் அவங்க அங்கேருந்து வேலை வேறு வேலைக்கு போனாங்க. ஓகேங்களா, அதில் வேலையின்மை அது போல் நிறைய காரணம் இருக்கும், அதனால் வேலைக்கு போனாங்க. ஓகே, அது அப்படி எப்படி எழுதலாம்னா இங்கே பாருங்கள். அப்போது வேளாண்மை மற்றும் வர்த்தகம் சிறப்பாக இருந்ததால் மக்களுக்கு தேவைக்கும் அதிகமாக உபரி உணவு கிடைத்தது. ஓகேங்களா, பொருளாதார வளர்ச்சி ஸ்திரத்தன்மையாக இருந்ததால் பல மக்கள் கட்டாயமாக உணவு தேவைக்காக விவசாயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. அதனால் மக்கள் பலவிதமான வேறு தொழில்களிலும் அவர்களுக்கு பிடித்த வேலைகளையும் செய்ய தொடங்கினர். ஓகேங்களா, அவ்வளோதான் இதோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் முடியுது. ஓகேங்களா, இப்படி இப்படி தான் பண்ணணும், நீங்கள் ஒரு ஒரு வேர்டாக பண்ணாதீங்க, அது ஒரு மீனிங் கொடுக்காது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், அந்த இயர்லி சிவிலைசேஷன் டெவலப்டு பிட்வீன் 4000 and 3000 BC வென் த ரைஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேட் அலோடு பீப்பிள் டு ஹேவ் சர்ப்ளஸ் ஃபுட் அண்ட் எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா, மெனி பீப்பிள் நோ லாங்கர் ஹேட் டு ப்ராக்டிஸ் ஃபார்மிங், அலோவிங் அ டைவர்ஸ் அரே ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் டு ஃப்ளரிஷ் இன் த ரிலேட்டிவ்லி கன்ஃபைன்ட் ஏரியா. ஓகேங்களா, அதுதான் அவ்வளோதான். சரி ஓகே, இப்போ செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள். இது செகண்ட் ஃபஸ்ட் பேராகிராஃப் அதோட முடிஞ்சிச்சு, அதோட கண்டினியூட்டி ஆகலை. ஓகேங்களா, அப்போ செகண்ட் பேராகிராஃபை இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், சிவிலைசேஷன் அப்போ இப்போ வந்து நாகரிகத்தை பற்றி வந்துட்டாங்க. ஓகேங்களா, நாகரிகம் சிவிலைசேஷனாக நாகரிகம் இதுமாரி சின்ன சின்ன டெக்னிக்கலோட சில தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா, அதை படிச்சுட்டு நீங்கள் டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிங்க, அப்போ தான் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் இருக்கும், இல்லைனா கஷ்டமாக இருக்கும். இப்போ சிவிலைசேஷன் என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு மீனிங் தெரியலனா அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேங்களா, அது போல் தமிழில் இருக்கிறது உங்களுக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கணும். என்ன தான் குவாலிஃபைங் பேப்பராக இருந்தாலுமே இது கொஞ்சம் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் தான் கஷ்டம், ரொம்ப முன்னாடி மாதிரி கஷ்டம் இல்லை, கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு சொல்லிடுறேன்னு பாருங்கள், இப்போ வந்து நமக்கு 100 மார்க்கில் வந்து நமக்கு 40 மார்க் எடுத்த பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா, 40% சொல்லியிருக்காங்க, அப்போ 40 மார்க் தான் எடுத்த பாஸ் நமக்கு 3 ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. சில பேர்ஸ்க்கு வந்து தமிழ் எழுதுறதுக்கே வராது, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மோஸ்ட்லி சொல்கிற தமிழ் எழுதுறதுக்கே வராது, அவங்க ஓவர ரொம்ப தப்பு பண்ணுவாங்க, ஒரு பேச்சு அது போல் நிறைய சின்ன சின்ன நிறைய கிராமர் மிஸ்டேக் பண்ணுவாங்க, சில இதெல்லாம் படிச்சு புரிஞ்சிக்கவே முடியாது, அந்தளவுக்கு மோசமாகலாம் எழுதுவோம். ஓகேங்களா, அப்போ அதுவுமே பார்க்கணும். ஏன்னா ஆவரேஜாக நம்ம எவ்வளோ நல்லா எழுதினாலுமே ஒரு நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் வந்து 5 மார்க் தான் போடுவாங்க ஆவரேஜாக. ஓகேங்களா, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் நல்லா இருந்து நம்ம கிராமர்லாம் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 6 இல்லை 7 போடுவாங்க. ஓகேங்களா, ஆவரேஜாக சொன்னால் ஒரு 5 மார்க் தான். ஓகேங்களா, இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மோசமாக எழுதிட்டிங்கன்னா, இல்லை சப்போஸ் அதில் ஏதோ ஒரு லெட்டர் ரைட்டிங்கோ தப்பாக எழுதிட்டீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு பார்ட்டோ தப்பாக எழுதி காப்ரகன்ஷன் கொஸ்டின் ஏதோ தப்பாக எழுதிட்டிங்கன்னா அதில் ஒரு 10 மார்க் உங்களுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆவரேஜாக வாங்குறதே வந்து நம்ம ஆவரேஜாக நம்ம எல்லாம் நல்லா பண்ணாலே 50 தான். சப்போஸ் நம்ம இந்த மாதிரி எதெல்லாம் சின்ன சின்ன தப்பு பண்ணி அதில் ஏதோ தப்பு பண்ணி ஏதோ ஒரு 11 மார்க் போயிட்டு நமக்கு கரெக்டாக 39 மார்க் வந்தாலும் சரி நம்ம ஃபெயில் தான். ஓகேங்களா, ஏன்னா அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க 40 and above யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களோட பேப்பர் மட்டும் தான் செகண்ட் பேப்பரில் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் கரெக்ஷனுக்கே எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் இந்த பேப்பரை கொஞ்சம் லெத்தாஜிக்காக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணுங்க, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, சிம்பிள் தான். ஓகேங்களா, முன்னாடி இருந்த பேப்பராச்சு கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா, இன்னும் டிரான்ஸ்லேஷன் இருந்தாலும் தமிழோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே அது கொஞ்சம் கஷ்டமாக தான், டிஃபிகல்ட் லெவலாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா, ஏன்னா 10 மார்க் தான் இந்த டிரான்ஸ்லேஷன், பட் மிச்சம் இருக்குது, அதை வச்சுலாம் வச்சு கோப்பப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதனால் லெத்தாஜிக்காக இருக்காதிங்க. ஓகேங்களா, இதுலேயுமே ஃபெயில் ஆகிறது கண்டிப்பாக ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஓகேங்களா, ஒரு 1000 பேராச்சும் அதில் ஃபில்ட்ரேஷன் ஆகும். ஓகேங்களா, அந்த 1000 பேரில் நம்ம வரக்கூடாது. ஓகேங்களா, அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி ஓகே ஓகே, இப்போ செகண்ட் பேராக்கு போகலாம். சிவிலைசேஷன் ஃபர்ஸ்ட் அப்போயிட் இந்த மெசபோட்டமியா. ஓகேங்களா, நவ் இன் ஈராக். ஓகே, இப்போ அண்ட் லேட்டர் இன் எகிப்த். ஓகேங்களா, அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு தனியாகவே இருக்குது. என்னென்னா, சிவிலைசேஷன் ஃபர்ஸ்ட் அப்போயிட் இந்த மெசபோட்டமியா, வாட் இஸ் நவ் ஈராக் அண்ட் லேட்டர் இன் எகிப்த். ஓகேங்களா, அப்போ என்னென்னா, முதல்ல சிவிலைசேஷன் எங்கே, சிவிலைசேஷன்னா நாகரிகம் எங்கே ஆரம்பிச்சுன்னா மெசபோட்டமியான்ற இடத்துல ஆரம்பிச்சுது. அப்போ மெசபோட்டமியா எங்கே இருக்குது, இப்போ ஈராக்கு. அப்போ பின்னாளில் வந்து எகிப்துக்கிட்ட, லேட்டர் இன் எகிப்த், எகிப்தில் இருக்குது. ஓகேங்களா, இப்போது சரி ஓகே, அவ்வளோதான். அடுத்து வந்து சிவிலைசேஷன் த்ரைவ்ட் இன் இண்டஸ் வேலி அபவுட் 2005. ஓகே, இப்போ அதுக்கு வந்து தமிழாக்கம் பார்த்துடலாம். மெசபோட்டியா நாகரிகம் தான் முதன் முதலில் தோன்றிய நாகரிகம் ஆகும். ஓகேங்களா, அது தற்போது ஈராக்கிலும் பின்னர் எகிப்திலும் தோன்றியது. ஓகேங்களா, மெசபோட்டமியா சிவிலைசேஷன் ஃபஸ்ட்டு சிவிலைசேஷன் எந்த சிவிலைசேஷன் சொல்லிட்டு, அது எங்கே ஆரம்பிச்சுது, இப்போ அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, சொல்கிறோம். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்து வந்து சிவிலைசேஷன் த்ரைவ்டு இந்த இண்டஸ் வேலி பை அபவுட் 2500 BC இன் சைனா அண்ட் பை அபவுட் 1500 BC
ஒன் செகண்ட். ஆ சரி ஓகே. சிவிலைசேஷன் ஃபர்ஸ்ட் அப்பைட் இந்த மெசபோட்டமியா, நவ் இன் ஈராக், கண்டென்ட் லேட்டர் இந்த எகிப்த் ஓகேங்களா. அடுத்து வந்து சிவிலைசேஷன் த்ரைவ்ட் இன் இண்டஸ் வேலி பை அபவுட் 2500 பிசிஇ. அப்படி என்னன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நமக்கு தெரியல தெரியுங்கல்ல, அந்த அந்த அப்போ வந்து எந்த பீரியடில் ஆரம்பிச்சதுன்னா 2500 பிசியில் ஆரம்பிச்சது ஓகேங்களா. அப்போ கிபி 2500ல், அப்போ சைனா இன் சைனா பை அபவுட் 1500 பிசிஇ ஓகேங்களா. கிமு 1500 போல் சைனாவில் தோன்றுச்சு ஓகேங்களா. அப்புறம் சென்ட்ரல் அமெரிக்கா, நவ் வாட் இஸ் நவ் மெக்சிகோ. அப்போ சென்ட்ரல் அமெரிக்கா தற்போது வந்து மெக்சிகோ பகுதிகளில் எந்த பீரியடில் ஆரம்பிச்சுன்னா 1200 பிசிஇ ஓகேங்களா. அப்போ 1200 கிமு 1200 ஓகேங்களா. அடுத்து சிவிலைசேஷன் அல்டிமேட்லி டெவலப் ஆன் எவ்ரி காண்டினென்ட் எக்ஸப்ட் அண்டார்டிகா ஓகே. இப்போ வந்து இது வந்து சிவிலைசேஷன் இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவிலைசேஷன் ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஏரியாவில் எந்தெந்த ஆரம்பிச்சது, கடைசியில் அது எந்த மாதிரி இருந்துச்சு, எந்த எங்கெங்கெல்லாம் பரவி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அது எப்படி எழுதுறாங்கன்னா, லேட்டர் இந்த எகிப்த் சிவிலைசேஷன் ஓகே இண்டஸ் வேலி. அப்போ சிவிலைசேஷன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கிமு 2500 அந்த ரேஞ்சில் ஆரம்பிச்சு, சைனா 1500 கிமு ஓகேங்களா. அப்புறம் கிமு 1200 வாக்கில் சென்ட்ரல் ஏஷியா ஓகேங்களா. அப்புறம் இறுதியில் வந்து அண்டார்க்டிக்காவை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த நாகரிகம் பரவி இருந்ததாக வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. அது எப்படி எழுதலான்னா, மெசபோட்டேமிய நாகரிகம் தான் முதன் முதலில் தோன்றிய நாகரிகமாகும், அது தற்போதைய ஈராக்கிலும் பின்னர் எகிப்திலும் தோன்றியது. பின்னர் நாகரிகம் சிந்து பள்ளத்தாக்கில் கிமு 2500 சீனாவில் 1500 மத்திய அமெரிக்க பகுதிகளில் 1200 செழித்தோங்கி இருந்தது ஓகேங்களா. அப்போ நல்லா வளர்ந்துருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இறுதியில் இந்நாகரிகம் அண்டார்க்டிகா தவிர மற்ற அனைத்து கண்டங்களிலும் வளர்ந்திருந்தன ஓகேங்களா. இதுதான் அங்கே சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு சிவிலைசேஷன். அப்போ நாகரிகம் எங்கே ஆரம்பிச்சது, ஃபஸ்ட்டு சிந்து பள்ளத்தாக்கில் எப்போ ஆரம்பிச்சது, சைனாவில் எப்போ ஆரம்பிச்சது, அதுபோல் ஒரு ரேடியோவில் எப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து உலகம் ஃபுல்லாகவே பரவி இருந்துச்சு இந்த அண்டார்க்டிகான்ற பகுதி தவறுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. அவ்வளோதான். அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் வந்து செப்பரேட் ஒரு டாபிக், அர்பன் ஏரியாஸ். அப்போ என்னென்னா நகர்ப்புற பகுதிகள், நமக்கு அர்பன்னா நகரம்னு சொல்லிட்டு தெரியணும் ஓகேங்களா. இதுதான் இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ். இது தெரிஞ்சால் நம்ம டக்கு டக்குன்னு எழுதிட்டு போயிடும். அப்போ அர்பன் ஏரியாஸ்னா நகர்ப்புற பகுதிகள்னு சொல்லிட்டு நம்ம ஹெட்டிங் போட்டு உள்ளே போயிட்டே இருக்கலாம். அப்புறம் சரி ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், லார்ஜ் பாப்புலேஷன் சென்டர் ஆர் அர்பன் ஏரியாஸ் ஒன் அலோ சிட்டிசன் டு டெவலப் ஆல்தோ பீப்புள் ஹூ லிவ் ஆல் அவுட் சைட் தீஸ் அர்பன் சென்டர்ஸ் ஆர் ஸ்டில் த பார்ட் ஆஃப் தட் ரீஜியன் சிவிலைசேஷன். Rural residents of civilizations may include farmer, fisheries and traders who regularly sell their goods and service to the urban residents okayla inga vandha enna solranga na urban areas na enna nu solla solranga and ஒரு சிவிலைசேஷன் மொத்தமாக இருக்குது, அந்த சிவிலைசேஷனுக்குள்ள நடுவில் ஒரு அர்பன் ஏரியாஸ்னு இருக்கு, அப்போ நகரம்னு இருக்குது. எப்படின்னா இப்போ தமிழ்நாடுன்றதுனா ஒரு தமிழ் நாகரிகம் தான், தமிழ் சிவிலைசேஷன் தான். அப்போ அதில் ஒரு அர்பன் ஏரியாஸ்னு பார்த்தா இப்போ சென்னையெலாம் வந்து ஒரு அர்பன் ஏரியாஸ் ஓகேங்களா. அதுதான் நகரம்னா அங்கே பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கும், அங்கே கிடைக்கக்கூடிய பொருள் கிடைக்கக்கூடிய இந்த சர்வீசஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும், அதான் அந்த அர்பன் ஏரியாஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ எப்படின்னா அர்பன் ஏரியாஸ், லார்ஜ் பாப்புலேஷன் சென்டர்ஸ் ஆர் த அர்பன் ஏரியாஸ் அலோ சிட்டிசன் டு டெவலப் ஓகேங்களா. என்னென்னா லார்ஜ் பாப்புலேஷன் சென்டர்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது ஓகேங்களா. அலோ த சிட்டிசன் டு டெவலப், அங்கே வந்து நாகரிகம் உருவாகிறது வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இங்கே நாகரிகம் உங்கள் ஒரு சிவிலைசேஷன்ஸ்குள்ளே தான் அந்த இது வருது ஓகேங்களா, அர்பன் ஏரியாஸ் வருது. அப்போ என்னென்னா அந்த சிவிலைசேஷனில் இந்த அர்பன் பாப்புலேஷனும் வரும், அதாவது சிட்டியில் இருக்க பாப்புலேஷனும் வரும், விவசாயத்து இங்கே ரூரலில் வில்லேஜில் இருக்க பாப்புலேஷனும் வரும். அப்போ அதை எப்படி சொல்கிறேன்னா, ஆல்தோ பீப்புள் ஹூ லிவ் அவுட் சைட் தீஸ் அர்பன் சென்டர்ஸ் ஆர் ஸ்டில் த பார்ட் ஆஃப் தட் ரீஜன் சிவிலைசேஷன் ஓகேங்களா. புரியுதா, எப்படின்னா ஒரு சிவிலைசேஷனுக்குள்ளே இந்த அர்பன் ஏரியாஸில் இருக்கவங்களை மட்டும் வர மாட்டாங்க, ரூரலில் இருக்கவங்களும் வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ எப்படின்னா இப்போ தமிழ்நாடு எடுத்திங்கன்னா, தமிழ்நாடு ஒரு சிவிலைசேஷன்னா இப்போ அர்பன் ஏரியாஸ்னு பார்த்தோம்னா நம்ம மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் இதெல்லாம் வந்து அர்பன் ஏரியாஸ் ஓகேங்களா, நல்ல டெவலப்பான ஏரியாஸ், அதிகமாக பாப்புலேஷன் இருக்க ஏரியாஸ். அப்போ அது அந்த இடம் மட்டும் கவர் பண்ணுறது ஒரு சிவிலைசேஷன் கிடையாது ஓகேங்களா. அதுக்கு பக்கத்தில் இருக்க ரூரல் ஏரியாஸும் கவர்ந்து மொத்தமாக இருந்தால் ஒரு சிவிலைசேஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. அது எப்படி எழுதலான்னா,
பெரிய மக்கள் தொகையை மையமாகக் கொண்டது அல்லது நகர்ப்புற பகுதி ஒன்று, இவை நகரத்தை உருவாக்க அமைந்திருக்கின்றன. ஓகேங்களா, எப்படி அது பாமாச்சுன்னு சொல்கிறாங்க. இருப்பினும் இந்த நகர மையங்கள் நகர்ப்புற மையங்களுக்கு வெளியில் வாழும் மக்களும் அந்த நாகரீகத்தின் ஒரு பகுதியாக உள்ளனர். அதுதான் தெளிவாக சொல்கிறாங்க. அந்த அர்பன் ஏரியாஸ் மட்டும் இல்லை, அந்த லோக்கல் பார் அந்த ரூரல் இருக்கவங்களுமே அந்த நாகரீகத்தோட நாகரீகம் சிவிலைசேஷனோட ஒரு பார்ட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது, கிராமத்தில் வாழும் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் வணிகர்கள் தங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் மற்றும் சேவைகளை நகர்ப்புற மக்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து ரூரல் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன் மே இன்க்ளூட் ஃபார்மர், ஃபிஷர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் ஹூ ரெகுலர்லி செல் தேர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு அர்பன் ரெசிடென்ட்ஸ். ஓகேங்களா. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிராமத்தில் வாழ்கிறாங்க சரிங்களா, அவங்க எல்லாமே வந்து இந்த யார் யார் இருப்பாங்க கிராமத்தில், மோஸ்ட்லி ஃபார்மர்ஸ் தான் இருப்பாங்க, அப்புறம் மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்க, அப்புறம் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து அவங்க தயாரிக்கிற பொருளோ உற்பத்திய பொருளையோ எடுத்துகிட்டு வந்து அர்பன் ரெசிடென்ட்ஸ்லாம் வந்து விற்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்து அப்படி தான் விற்பாங்க. ஓகேங்களா, இது இன்னுமே ப்ராக்டிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, அதான் சொல்கிறாங்க. ரூரல் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் த சிவிலைசேஷன் மே இன்க்ளூட் ஃபார்மர், ஃபிஷர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் ஹூ ரெகுலர்லி செல் தர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டு த அர்பன் ரெசிடென்ட். இவங்களை எப்பயுமே நம்ம கிராமத்தை விளைவிக்க பொருளாக வந்து டவுனில் தான் வந்து விற்பனை ஆகுது. அதுதான் அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், கிராமத்தில் வாழும் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் வணிகர்கள் தங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் மற்றும் சேவையை நகர்ப்புற மக்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர். ஓகேங்களா, அவ்வளோதான். அடுத்தது லாஸ்ட் பேராகிராஃப் பார்ப்போம். த ஹியூஜ் அர்பன் சென்டர் ஆஃப் தியோச்சியுகான், இது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா, இது போல் சில சில வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காதிங்க, அதை அப்படியே எடுத்து போட்டு எழுதிடுங்க. அந்த மாதிரி எழுதிடலாம், அலோடு தான். ஓகேங்களா, இது ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள் வந்து இது பண்ணலாம், அப்படியே எடுத்து எழுதலாம், அதுக்காக எல்லா வார்த்தையும் எடுத்து எழுதாதீங்க. ஓகேங்களா, இது அப்படியே எழுதிக்கோங்க. த ஹியூஜ் அர்பன் சென்டர் ஆஃப் டியோச்சியுகான் இன் மாடர்ன் டே மெக்சிகோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேஸ் had as many as 20 lakh residents between 3000 and 600 habitations. The development of the Theonic civilizations were made possible in part by the rich. ஓகே, இது ஒன்றும் இல்லை, இந்த ஒரு பார்ட் மெக்சிகோவில் ஒரு இடத்துல இருக்குது, லியோத்யூகான்ன்ற ஒரு இடம். ஓகேங்களா, அங்கே வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்காங்களாம். ஓகேங்களா, இதுக்கு நார்மலாக இருக்கிறதோட பல மடங்கு அதிகமாக இருக்காங்களாம். அது எதுக்காகனா, இந்த இதுக்காக தான், அர்பன் ஏரியா டெவலப்மெண்ட்டுக்காக தான். ஓகே, டெவலப்மெண்ட்டால் தான். ஓகேங்களா, அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிள்காக. என்னென்ன தான், ஹியூஜ் அர்பன் சென்டர்ஸ் ஆஃப் த லியோத்தியன் இந்த மாடர்ன் டேஸ் மெக்சிகோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேட் ஆஸ் மெனி ஆஸ் 2 lakh ரெசிடென்ட் பிட்வீன் 300 அண்ட் ஆர் 600 அப்படி. என்னென்னா, ஒரு 300 to 600 ரெசிடென்ஸ், அப்போ வீடுகள் அது போல் இருக்கிற இடத்துல ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது எது எதாலனா, இந்த அர்பன் டெவலப்மெண்ட்டால் தான். அண்ட் வந்து இவ்வளோ பேர் ஒரு இடத்துல எப்படி கோப்பப் பண்ண முடிஞ்சது, அது எப்படி சாத்தியமாச்சுன்னா, அந்த தியோகானா சிவிலைசேஷன், அந்த சிவிலைசேஷனில் இருந்த பணக்காரர்களாக தான், அவங்க செய்த உதவியால் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் த டெவலப்மெண்ட் ஆஃப் த தியோட்டியுகானோ சிவிலைசேஷன் வாஸ் மேடு பாசிபிள் இன் பார்ட்டி பை த ரிச். இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டாக நவீன மெக்சிகோவில் டியோத்தியுகான், இந்த மாதிரி அப்படியே எழுதிக்கலாம், சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, என்ற பகுதியில் 300 to 600 குடியிருப்புகள் இருக்க வேண்டிய இடத்தில் 2 லட்சம் குடியிருப்புகள் உள்ளனர். தியோகானா நகரத்தின் வளர்ச்சி பணக்காரர்களின் பங்களிப்பால் சாத்தியமானது. ஓகேங்களா, இப்படி தான் இருக்கணும் ஒரு டிரான்ஸ்லேஷன். நீங்கள் ஒரு ஒரு வேர்ட் பை வேர்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லாவே இருக்காது. அண்ட் வந்து எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஹெட்டிங் போட்டுருங்க. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இங்கே இது ஃபுல்லாக நம்ம படிச்சல என்ன தெரிஞ்சு, நகர பகுதிகள்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லை சிவிலைசேஷன், ஹிஸ்ட்ரி ஆஃப் சிவிலைசேஷன், இது மாதிரி எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு சப்ஹெட்டிங் அர்பன் ஏரியாஸ், நாகரிகத்தின் வளர்ச்சி. ஓகேங்களா, ஏதோ ஒரு சப்ஹெட்டிங் நீங்களே போட்டுக்கலாம், ஒரு ஹெட்டிங் நீங்களே போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது எது அந்த கோர் பாயிண்ட்டை பிடிச்சி அது ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம், இதே சைட் ஹெட்டிங் தான் போடணும் இல்லை. ஓகேங்களா, கடைசியாக படிக்கிறப்போ ஒரு ஃப்ளோ இருக்கணும், அங்கங்கே லைன்ஸ்லாம் தொங்கக்கூடாது தனித்தனியாக, எல்லாத்துக்கும் வந்து ஒரு கோர்வு இருக்கணும். ஓகேங்களா, ஒரு பேராகிராஃப்னா அதில் ஒரு கோர்வு இருக்கணும். இங்கே பாருங்கள், நாகரிகத்தின் வளர்ச்சின்னு போட்டு டாபிக் போட்டு ஆரம்பிக்கிறோம். ஆரம்பகால நாகரிகங்கள் கிமு 4000 முதல் கிமு 3000 இடைப்பட்ட காலத்தில் நன்றாக வளர்ச்சி அடைந்தன. அப்போது வேளாண்மை மற்றும் வர்த்தகம் சிறப்பாக இருந்ததால் மக்களுக்கு தேவைக்கும் அதிகமாக உபரி உணவு கிடைத்தது. பொருளாதார வளர்ச்சி சரத்தன்மையாக இருந்ததால் பல மக்கள் கட்டாயமாக உணவு தேவைக்காக விவசாயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. அதனால் மக்கள் பலவிதமான வேறு தொழில்களிலும் அவர்களுக்கு பிடித்த வேலைகளையும் செய்ய தொடங்கினர்.
ஓகேங்களா. அதோட அந்த பேராகிராஃப் முடியுது. மெசப்பொட்டமியா நகரம் தான் முதன் முதலில் தோன்றிய நாகரிகம் ஆகும். அது தற்போதைய ஈராக்கிலும் பின்னர் எகிப்திலும் தோன்றியது. பின்னர் நாகரிகம் சிந்து பள்ளத்தாக்கில் கிமு 2000 சீனாவில் 1500 மத்திய அமெரிக்கா பகுதிகளில் 1200 செழித்தோங்கி இருந்தது. இறுதியில் இதன் நாகரிகம் அண்டார்டிகா தவிர மற்ற அனைத்து கண்டங்களிலும் வளர்ந்திருந்தது. நகர பகுதிகள் ஓகேங்களா, பெரிய மக்கள் தொகையை மையமாக கொண்ட அல்லது நகர்ப்புற பகுதி ஒன்று இவை நகரத்தை உருவாக்க அமைந்திருக்கின்றன. இருப்பினும் இந்த நகர்ப்புற மையங்களுக்கு வெளியில் வாழும் மக்கள் அந்த நாகரிகத்தின் ஒரு பகுதியாகவே உள்ளனர். கிராமத்தில் வாழும் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் வணிகர்கள் தங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்கள் மற்றும் சேவைகளை நகர்ப்புற மக்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர். எடுத்துக்காட்டாக நவீன மெக்சிகோவில் டியோச்சியுகான் என்ற பகுதியில் 300 முதல் 600 குடியிருப்புகள் இருக்க வேண்டிய இடத்தில் 200,000 குடியிருப்புகள் உள்ளனர். டியோகானா நகரத்தின் வளர்ச்சி பணக்காரர்களின் பங்களிப்பால் சாத்தியமானது. ஓகேங்களா, இப்படி தான் இருக்கணும், ஒரு ஃப்ளோ கண்டினியூட்டியாக இருக்கணும். ஓகேங்களா, இங்கிலீஷில் நீங்கள் டிரான்ஸ்லேட் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம், அப்படி தான் வந்து ஃப்ளோவாக இருக்கணும். படித்து பார்க்குறப்பவே வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோ கிடைக்கணும், ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இங்கிலீஷ் இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்க பேராகிராஃப் எப்படி கண்டினியூட்டி அப்படியே நல்லா போகுதுன்ற அது மாதிரி தான் நம்மளது இருக்கணும். நீங்கள் பாருங்கள், இந்த இயர்லியஸ்ட் சிவிலைசேஷன் டெவலப்டு பட் இந்த 4000 and 3000 BCE when the rise of agriculture and trade allowed people to have surplus food and economic stability, many people no longer had to practice farming, allowing a diverse array of profession and interest to flourish in a relatively confined area. Civilization first appeared in the Mesopotamia, now in Iraq and later in Egypt. Civilization thrived in the Indus Valley by about 2500 BCE, in China by about 1500 BCE and in the Central America, what in now Mexico, by about 2200 BCE. நம்ம இவ்வளோ டெக்னிக்கலாக எழுதுறோன்னு அவசியம் இல்லை. நவ் வாட் இஸ் நவ் மெக்சிகோ அந்த மாதிரிலாம் தவிர மெக்சிகோ அருகில் அது போல வந்து நம்ம தெளிவாக சிம்பிளாக கூட எழுதலாம், நியர் மெக்சிகோ ஓகேங்களா, அது மாதிரி எல்லாம் கூட போதும். சிவிலைசேஷன் அல்டிமேட்லி டெவலப்ட் ஆன் எவ்ரி காண்டினென்ட் எக்ஸப்ட் அண்டார்டிகா ஓகேங்களா. இப்போ ஏன் இந்த இங்கிலீஷில் படிச்சு காமிச்சிருக்குன்னா, இது மாதிரி தான் தமிழில் ஒரு பேராகிராஃப் கொடுத்து நம்மளை இங்கிலீஷில் எழுத சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரிலாம் போடணும் ஓகேங்களா, நம்ம எழுதி பழகணும். அதனால தான் சொல்கிறேன் ஒரு கண்டினியூட்டி இருக்கணுன்றதுக்காக படித்து காமிக்கிறேன் ஓகேங்களா, அந்த ஃப்ளோ எப்படி இருக்கணுன்ற. ஓகே, அடுத்தது வந்து அர்பன் ஏரியாஸ்ன்னு ஒரு புது டாபிக்குள்ளே போகிறாங்க. அது பாருங்க, லார்ஜ் பாப்புலேஷன் சென்டர்ஸ் ஆர் த அர்பன் ஏரியாஸ் 1. Allow citizen to develop, although people who live outside these urban centers are still part of that region's civilizations. Rural residents of civilization may include farmers, fishers and traders who regularly sell their goods and services to urban residents. The huge urban centers of the Teotihuacan in the modern-day Mexico, for example, had as many as 2 lakh residents between 300 and 600 habitants. ஓகேங்களா, ஹேபிடேஷன்ஸ். த டெவலப்மெண்ட் ஆஃப் த தியோகானா சிவிலைசேஷன் வாஸ் மேட் பாசிபிள் இன் பார்ட்டி பை த ரிச் ஓகேங்களா. இதுதான் இப்படி தான் நம்மளோட டிரான்ஸ்லேஷன் ஒரு கண்டினியூட்டியோடு இருக்கணும் ஓகேங்களா. இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தால் தான் இருக்கும். நீங்கள் இது பண்ணுறப்ப டிரான்ஸ்லேஷன் பண்ணுறப்போ ஒரு கொஸ்டின் இந்த கொஸ்டினே நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா. வெறும் 40 மார்க் தான், ஈஸியாக எடுத்துடலான்னு கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருந்தாதுங்க. ஓகே, ஒத்துக்கலாம், ஈஸி தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸி தான் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணாமலே போயிட்டு பாஸ் பண்ண முடியும்லாம் இல்லை. கண்டிப்பாக அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக ஃபில்ட்ரேஷன் நடக்கும், அதில் நம்ம மாட்டிக்கப்போம் ஓகேங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஒரு நல்ல அப்டேட்டில் பார்ப்போம். இதை நீங்கள் பாருங்கள், இதோட PDF வந்து ஹோல் கொஸ்டின் பேப்பருக்கான PDF-ஆக நாங்கள் ரெடி பண்ணிட்டுருக்கோம், கூட்டி சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இதில் வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ண போகிறாங்க, சில பார்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதனால தான் ஃபுல்லாக வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணல, நாங்கள் மோஸ்ட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ். ஆனால் அந்த சிலபஸ் அவங்க கொஸ்டின் பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எதுக்காக இருக்குன்னா, இந்த திருக்குறள் பார்ட் வந்து இப்போ இன்க்ளூட் பண்ணிட்டுருக்காங்க ஓகேங்களா. அதனால் கொஸ்டின் பேப்பரில் சில சேஞ்சஸ் இருக்கும், அதனால் நாங்கள் இது பண்ணாமல் அப்படி வச்சுருக்கோம். சப்போஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் விட்ட உடனே நம்ம பப்ளிஷ் பண்ணிடலாம் ஓகேங்களா, ப்ரிப்பேர் பண்ண ஆன்சரை. சரி ஓகே, இப்போதைக்கு கன்ஃபார்மாக என்னென்ன டாபிக் இருக்கோ அது மட்டும் ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம் சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, வேறு நல்ல அப்டேட்டில் பார்க்கலாம், வேறு அடுத்த கொஸ்டினில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, கீப் ப்ரிப்பேரிங், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.